ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோல் இயர் நீங்கள் படித்ததை வந்து அந்த 3 hours எக்ஸாமினேஷன் ஹாலில் நீங்கள் எப்படி டெலிவர் பண்ணுறீங்கன்றது தான் இருக்குது உங்களோட மார்க்ஸ் அண்ட் யோர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த 3 hours எப்படி நம்ம பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணால் தான் நம்ம நிறைய மார்க்ஸ் வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் அந்த பேப்பர் எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும், எப்படி எக்ஸாமினர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து ஸ்மார்ட் டெக்னிக்ஸ். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இதை பார்த்து முடிஞ்ச ப்ராக்டிஸ் செஷனாக எழுதி பாருங்கள், இல்லைனா டைரெக்டாக போர்டு எக்ஸாமில் கூட நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ விதவுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் டைரக்ட்லி கோ இன்டு த வீடியோ. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாமினேஷன் ஹாலில் இருக்கிற டைமை நீங்கள் பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதை வந்து ஒரு கிளியராக ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 10 minutes வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த க்வெஷ்சன் பேப்பரை ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட் வந்து தரோவாக படிங்க. என்னெல்லாம் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்குது, என்ன ஏதாவது சர்ப்ரைஸாக வேறு மாதிரி ஏதாவது கேட்டிருக்காங்களா, என்னெல்லாம் க்வெஷ்சன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் கிளியராக கோ த்ரூ பண்ணுங்கள். அது முடிஞ்ச உடனே நீங்கள் எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறச்சே எப்படி எந்த யூனிட்டை எந்த டைம்குள்ளே முடிக்கணும் அப்படின்றது தான் இந்த டேபிளில் உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த டேபிள் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியும்னா, என்னெல்லாம் டைப் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் உங்கள் க்வெஷ்சன் பேப்பரில் இருக்குது, எவ்வளோ ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, எவ்வளோ ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்குது, எவ்வளோ டீடைல் ஆன்சர்ஸ் இருக்குது, இதெல்லாமே உங்களுக்கு அந்த செக்ரிகேஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் ஈச் செட்டுக்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மைண்டில் வச்சுட்டு அதை வந்து நம்ம எந்த டைம்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதையும் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அலோகேஷன் பிரகாரம் நீங்கள் வந்து உங்கள் எக்ஸாம் டைமிங்கை வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுதினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த பேப்பரை கம்ப்ளீட் பண்ண முடியும். செக் பண்ணுறதுக்கும் டைம் கொடுத்துருக்கோம். ஸோ இதன் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. கீப் செக் ஆஃப் த டைம் அண்ட் கம்ப்ளீட்டட் ஸோ தட் யூ ஆர் ஏபிள் டு ப்ரெசன்ட் ஆல் தட் யூ நோ வெரி வெல் இன் த பப்ளிக் எக்ஸாம். ஸோ கோ த்ரூ திஸ் ஷெட்யூல் அண்ட் பி பெனிஃபிட்டட். I'm sure you found this video very interesting and useful. Follow all these tips and do very well in your board exams. See you in the next video. Bye.